அண்மை செய்தி, மீண்டும் ஆம்னி பேருந்து கட்டண கொள்ளை. மதுரை டு சென்னை உச்சகட்டமாக ரூபாய் 2200 ரூபாய் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டுள்ளது. நாகர்கோவில் டு சென்னை 3000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து மற்ற ஊர்களுக்கு செல்லும் வாகனங்களில் கட்டண கொள்ளையானது நிகழ்ந்து வருகிறது. தாங்கள் நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள். இதனை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து இதை பற்றின கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காண்டிபன் வழங்க கேட்கலாம். காண்டிபன், விவரங்கள். தீபிகா, ஏற்கனவே வந்து விழா நாட்கள்ல வந்து கட்டண கொள்ளை வந்து ஆமணி பேருந்துல வந்து அதிகமான வசூல் இருப்பதா சொல்லி தொடர்ந்து பொதுமக்கள் தரப்புல இருந்து புகார் எழுப்பப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து அமைச்சரிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தைக்கு பின்பு அவர்கள் வந்து ஒரு விலைப்பெட்டல் நிர்ணயத்தை வந்து கொடுத்திருந்தாங்க. அதாவது போக்குவரத்து துறை அமைச்சர் கிட்டே நேரடியாக கொடுத்திருந்தாங்க. அது குறிப்பிடப்பட்ட ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2800 ரூபா அதிகபட்சமா தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில இருந்து நாகர்கோவிலுக்கு போகக்கூடிய பேருந்துக்கு 2800 ரூபா அதிகபட்சமா நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த கட்டணம் எதுக்கெல்லாம் பொருந்து போதுன்னா, இப்ப ஊருக்கு போறவங்க போயிட்டாங்க, திரும்ப வரக்கூடிய அந்த பொதுமக்கள் வர புதன்கிழமை வந்து ஆன்லைன்ல போய் புக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு பெரு அதிர்ச்சி வந்து காத்து கொண்டிருக்கிற மாதிரிதான் இப்ப வந்து விலை வந்து உயர்த்திப்பட்டிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து ஊர்ல இருந்து சென்னையிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய அந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்ச கட்டணம் வந்து 3700 ரூபா வரைக்கும் வசூலிக்க திட்டமிட்டிருக்காங்க. அங்க ஏற்கனவே வந்து அரசு தரப்புல கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கையில இது விலைப்பட்டியல வந்து பாத்தீங்கன்னா 2200 ல இருந்து 2600 ரூபாய்க்குள்ளதான் வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க. தற்போது இந்த விலையை வந்து புதன்கிழமை திரும்பி வரக்கூடிய அந்த மக்களுக்கு ஏற்றி இருக்கிறது பெருச்சுமையா இருக்கு. இன்னும் வந்து 2 நாட்கள் இருக்கு தீபிகா. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை தான், தற்போது ஆன்லைன்ல பார்த்தோம்னா இந்த ரேட் இருக்கு. செவ்வாய்க்கிழமை நாளைக்கு இருக்கு. புதன்கிழமை காலையில ஒருத்தர் நாகர்கோவில் இருந்து சென்னைக்கு வராருன்னா இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில மதுரைக்கு போறதுக்கு வந்து ஒரு டாரிஃப் கொடுத்துருந்தாங்க இந்த ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கத்துல இருந்து. ஆனா இப்ப அந்த விலையில இருந்து வந்து அதிகப்படியான ஒரு விலையை வந்து மதுரையில இருந்து சென்னைக்கு புதன்கிழமை திரும்பி வரக்கூடிய மக்களுக்கு உண்டான ரேட்டை வந்து ஏத்திருக்காங்க. 2800 ரூபா வரைக்கும் வந்து ஏத்திருக்காங்க. குறிப்பா சில பேருந்துகள் இருக்கு, YBM இருக்கு, கல்லடா இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, இந்த மாதிரியான பேருந்துகள் இவங்க தனி ஆம்னி பஸ் சங்கம் வச்சுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு விலையானது வந்து உயர்த்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் தீபிகா. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.